மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கடகராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் மனதில் புத்துணர்வு அதிகரிக்கும் மாதமாக இந்த மே மாதம் அமைந்திருக்கும் குடும்பத்தில் சுமூகமான உறவு காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இருவரும் பரஸ்பரம் அன்புடன் இருப்பீர்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் நீங்கள் பணம் ஈட்டுவதற்கு அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்க வேண்டும் இந்த மாதத்தின் சற்று பணப்புழக்கம் குறையலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவாலான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடின உழைப்பினை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் பணியில் சீரான வளர்ச்சி கிடைக்கும் மாணவர்கள் மனதில் கவன குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம் உடல் அசௌகரியும் அணுகி அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் உச்ச ராசியில் அமர்ந்திருக்கின்றார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் உள்ளது Dutch molelemkaraza பாதிக்கப்பட்டவர்கள் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் தங்கள் பணிக்கு கைதட்டல் பெற முடியும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நியாயமான நன்மைகள் கிடைக்கும் சில வர்த்தகர்கள் புதிய தொடர்புகள் மூலம் வணிகத்தில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களையும் கொண்டு வரலாம் இந்த மாற்றங்களிலிருந்து நீங்கள் பயனடையவும் வாய்ப்புகள் உள்ளது மாணவர்களுக்கு கல்வித்துறையில் கலவையான முடிவுகள் கிடைக்கும் கல்வியின் ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதும் ராகு மற்றும் புதனின் பார்வையும் கல்வியில் சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் சிரமங்களில் சிக்கிக் கொள்வதிலிருந்து தவிர்க்க முடியும் குடும்ப வாழ்க்கையில் கலவையான முடிவுகளையே பெறுவீர்கள் உங்கள் உடன் பிறப்புகள் உங்களுக்கு முழு ஆதரவையும் தருவார்கள் அவர்கள் மூலம் நீங்கள் அதிக நன்மைகளையும் பெறலாம் உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கரன் பார்ப்பதிலிருந்தும் உங்கள் இரண்டாம் வீட்டில் சனி மற்றும் குருவின் தாக்கத்தில் இருந்தும் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினரின் முன்முயற்சியால் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் அதே நேரத்தில் சிலரின் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினரின் வருகை இந்த மாதத்தில் இருக்கக்கூடும் இதனால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஐந்தாவது வீட்டில் கேது கிரகத்தின் நிலை மற்றும் அதன் மீது ராகு மற்றும் புதனின் பார்வை காரணமாக சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் விரும்பியவருடன் ஏதேனும் ஒன்றை பற்றி நீங்கள் சண்டையிடலாம் இது பிரிவினை நிலைமைக்கு வழிவகுத்து கொடுக்கும் அதே மற்றொரு பகுதியில் திருமணமானவர்களை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உங்கள் ராசியின் ஏழாம் வீட்டில் சனி பகவான் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்று தருவார் நீங்கள் உங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடனும் இருப்பீர்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு வேலையிலும் சரி குடும்பத்திலும் சரி மகிழ்ச்சியை பெற்றுத் தருவார்கள் மே நான்காம் தேதி அன்று சுக்கர பகவான் உங்கள் ராசியின் பதினோராவது வீட்டில் நுழையும் போது வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பீர்கள் பங்கு வர்த்தகத்தில் இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரம் நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள் உடல் நடத்தை பொறுத்தவரை அதிக கொழுப்புள்ள உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இளம் வயது கடக ராசிக்காரர்கள் மனதில் இந்த மாதம் காதல் அரும்பு மலரலாம் சிலரின் காதலை குடும்ப உறுப்பினர்கள் அங்கீகரிப்பார் சிலரது காதல் உறவு திருமண உறவாக மாறவும் வாய்ப்புகள் உள்ளது திருமணமான தம்பதிகளுக்கு இடையே உறவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்ச்சிப்படுத்த நீங்கள் அவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்வது சிறப்பு திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ள நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் இந்த மாதத்தின் நடுவில் இருந்து உங்கள் பணப்புழக்கம் சிறிது சிறிதாக உயர காணலாம் இருந்தாலும் இருப்பதைக் கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் இந்த மாதம் ஆடம்பர செலவுகளை அதிகம் மேற்கொண்டால் சேமிப்பை நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிதிநிலையில் முன்னேற்றம் காண லக்ஷ்மி குபேரே பூஜை செய்து வருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களின் புதுமையான கருத்துக்களை மேலதிகாரிகளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த வகையில் நீங்கள் புதிய சவால்களை சந்திக்க நேரிடலாம் எனவே ஒன்றிற்கு இரண்டு முறை உங்கள் கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதனை வெளிப்படுத்துவதை பற்றி முடிவெடுங்கள் இந்த மாதத்தின் நடுவில் நீங்கள் பணி நிமித்தம் தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டி அந்த பயணங்கள் மூலம் நீங்கள் ஆதாயமும் மேலதிகாரிகளிடம் வியாபாரம் அல்லது தொழில் செய்பவர்கள் பொருட்களின் தரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் இதனால் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள் இந்த மாதத்தின் நடுவில் பழைய வாடிக்கையாளர் ஒருவர் மூலம் நீங்கள் ஒரு முக்கியமான தொழில் வாய்ப்பினை பெறுவீர்கள் இருந்தாலும் வாடிக்கையாளர்களை திருப்தி படுத்தி சிறந்த பலன்களை காண நீங்கள் கடுமையாக வேண்டும் குறித்த நேரத்தில் உங்கள் சேவைகளை அளிக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இந்த மாதம் நல்லபடியாக முன்னேற்றம் அடையும் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சிறப்பாக பணியாற்றுவார்கள் தொழிலில் அவ்வப்போது சில இடையூறுகள் வந்தாலும் புது ஆட்களை நியமித்து வேலை வாங்குவீர்கள் அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் என்றாலும் சிறந்த பலன்களை காண குறிப்பாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு காண்பவர்கள் அதிக முயற்சிகளை எடுத்தால் மட்டும் முடியும் மற்றும் பூஜை செய்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏதும் இருக்காது ஆரோக்கிய குறைபாடுகள் சிறிய அளவில் மட்டும்தான் இருக்கும் என்பதால் நீங்கள் ஆற்றலுடன் செயல்படுவீர்கள் முதிய வயதில் இருப்பவர்களுக்கு மூட்டு வலி தசை எலும்பு முறிவு போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே வலுவழுப்பான தலைகளில் நடக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு காலையில் இருந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள் மாணவர்கள் கடின முயற்சிகளை எடுத்தால் மட்டுமே படிப்பில் முன்னேற்றம் காண முடியும் குடும்ப சலசலப்புகள் உங்கள் கவனத்தை திசை திருப்பும் என்பதால் மன அமைதியை வளர்த்து கொள்ளுங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து பாடங்களை படியுங்கள் மேற்படிப்பில் சேர விரும்புபவர்கள் தாங்கள் நினைக்கும் கல்லூரியில் விரும்பும் பாடங்கள் கிடைக்க பெறுவார்கள் எடுத்துக்கொண்ட பணிகளை எடுப்பார்கள் முயற்சி செய்து முடிவு எட்டப்படாமல் இருந்த சில ஒப்பந்தங்கள் கடும் பின்னடைவுக்கு பின் வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் விடா முயற்சி தங்களின் தரத்தை மேலும் மேலும் பலுபர செய்யும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடத்தில் இணக்கமாக நடந்து நற்பெயரை தக்கவைக்க முயற்சி செய்தாலும் இடையில் இருப்பவர்களால் ஏதாவது பிரச்சனைக்கு உட்பட நேரிடும் எனவே கவனமாக இருங்கள் கணக்கு வழக்குகளால் பிணக்குகள் ஏற்படலாம் பிறரிடம் தலைமையை பற்றி ஏதாவது பேசி ஏடாகுடமாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் சில அதிரடி மாற்றங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எதை பேசுவதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள் கணவரிடம் நல்ல பெயர் அறையில் இருக்கும் வீட்டினருடன் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் முடிந்தவரை அதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு சுபமான நாட்கள் என்று பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதை சற்று தள்ளி போடுவது சிறப்பாக இருக்கும் ஏகாதசி நாட்களில் விஷ்ணு பகவான் கோவில்களுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பெருமாளை வணங்கி வாருங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானிற்கு அரகம்புள் மாலை சாற்றியும் பாலபிஷேகம் செய்து வாருங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று சிதறுகாய் உடைத்து விநாயகப் பெருமானை வணங்கி வாருங்கள் உங்கள் அலல்கள் அனைத்தும் சிதறி ஓடும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் கஷ்டங்களையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும்